வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே ஜனவரி 13 ஃப்ரைடே, மார்க்கெட் 11:35 அப்புறம் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஒரு சிக்னல், பை சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கேண்டிலினுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த டெக்னிக்கல் பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சிக்னல் வரும், என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். என்ட்ரி பாயிண்ட் அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன், பை அட் 42.162 தான் என்ட்ரி பாயிண்ட். ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரெட்லாம் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மேலே இருக்குது. ஃபஸ்ட் டாரட்டே 42.267, 105 பாயிண்ட், ஓகேங்களா. செகண்ட் டாரட் அது 210 கிட்ட இருக்குது. ஸோ டெய்லி இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரேக் அவுட் ஆன உடனே சிக்னலை ஜென்ரேட் பண்ணும். உங்கள் வேலை ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை வாட்ச் பண்ணுவீங்க, கால்ஸ் வரும், அதை பார்த்துட்டு ஆர்டர் போட்டுக்கலாம். மேனுவல் ட்ரேடிங்கும் பாசிபிள், ஆட்டோ ட்ரேடிங்கும் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி பாசிபிளாக பண்ணிக்க முடியும். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ, எந்த ஆப்ஷனை உங்களால் வாங்க முடியுதோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு அதில் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ நீங்கள் ஒரு அட்ஜமணி ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஸ்லோவான மார்க்கெட்லேயே 40 பாயிண்ட் கொடுக்கும். அதே மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணிச்சுன்னா 50 பாயிண்ட் கூட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு உங்களால் அட்ஜமணியில் எடுக்க முடியும். இந்த மாதிரி டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் சிக்னல் வரும். நீங்கள் சும்மா வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களால் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா, ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி யூஸ் பண்ணி இதை நீங்கள் எடுத்துக்கலாம். டக்குனு இப்போ ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் ஓப்பன் பண்ணும்போது ஓகே இப்போ ஒரு க்ரீன் கலரில் போயிட்டுருக்கு, இது ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கே இதை நீங்கள் சப்போர்ட்டிங் டூலாக வச்சுக்கிட்டு மேட்ச் பண்ணி கூட ட்ரேடிங்ஸ் உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு பை சிக்னல் 42.162 வந்திருக்கு. இது 267, 105 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுதானு வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் டாரெட் ஆப்ஷனல் கொடுத்துருக்கோம். அது நிறைய பேர் இன்னும் நிறையா டார்கெட் வச்சு பண்ணுறவங்களா இருப்பீங்க. மார்க்கெட் இல்லை, நல்ல மூமெண்ட் போகுது, இன்னும் அப்படியே செகண்ட் டாரெட் போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்குறவங்க இருப்பீங்க, அவங்களுக்காண்டி ஆப்ஷனலாக செகண்ட் டாரெட்டும் கொடுத்துருக்கோம். நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் ஒரு 12:20 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணி 100 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமும் புல்லிஷ் மொமெண்டமில் செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் 2 டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.